Hello viewers, welcome and welcome to my channel. Namma veettu special. இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நெய் போலி, இது பூரன் போலி கூட சொல்வாங்க. ஏலக்காய், வெல்லம், கடலை பருப்பு இதெல்லாம் சேர்ந்த நல்ல ருசியான நெய் போலி தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் நம்ம போலியோட உள்ள வைக்கிற அந்த பூர்ணம் அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அரை கப் கடலை பருப்பை 2-3 தடவை நல்லா தண்ணியில கழுவி கிளீன் பண்ணிட்டு அதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை இந்த மாதிரி தண்ணியில ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பா நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில அரை மணி நேரம் ஊறும் போது அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். வெந்து வரும்போது நமக்கு நல்லா ஈஸியா மசிக்க வரும். அப்பதான் நம்மளோட போலி நல்ல டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கும். இப்ப நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கர்ல சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப இதை மூடி போட்டு மீடியம் பிளேம்ல 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 5 விசில் வந்துருச்சு, பிரஷரும் அடங்கிருச்சு. இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பாத்திரலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இத தண்ணி அளவு பாத்தீங்கன்னா பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு ஊத்துனா போதும், ரொம்ப ஊத்திராதீங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு ஊற வச்சிருந்தோம்ல, அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம ஊத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கையில அந்த கடலைப்பருப்பு எடுத்து அப்படியே அமுக்கி பார்த்தோம்னா நல்லா மாவு மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு நல்லா வெந்திருந்தாதான் நமக்கு ஈஸியா மசிக்க வரும். இப்ப ஒரு கரண்டியோ இல்ல மத்தோ வச்சு கடலைப்பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்ப கடலைப்பருப்பெல்லாம் நல்லா மசிச்சாச்சு. நம்ம வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பருப்பை நல்லா மையா வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கணும். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் பருப்பை வந்து மசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முன்னாடியே நல்ல மாவாட்ட அந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டான இனிப்புல இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளத்தோட அளவை கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சு கடலைப்பருப்போட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து நல்லா கமகமான வாசம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கடலைப்பருப்பும் வெள்ளத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கிளறி கொடுங்க. அப்பதான் பருப்பு வந்து பாத்திரத்துல ஒட்டாம வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும். இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 ஏலக்காவை நல்லா தட்டி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு பிளேவரை தரும். இப்போ இது பாத்தீங்கன்னா வெல்லம்லாம் இலகி லைட்டா கொஞ்சம் நீர்க்க இருக்கு. இது நல்லா சுருள சுருள வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. வெல்லமும் கடலைப்பருப்பும் நல்லா பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருள சுருள அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஆற ஆற இன்னமும் நல்லா இறுகி கெட்டியா வரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்ப பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப போலிக்கு தேவையான அந்த மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம 1/2 கப் கடலைப்பருப்பை வச்சுதான் உள்ளுக்குள்ள செய்யற அந்த பூர்ணம் ரெடி பண்ணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு கரெக்டா இருக்கும். இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நம்ம கடையில வாங்குற மாதிரி அதே கலர்ல அந்த எல்லோ கலர்ல போலி நமக்கு கிடைக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்போட அளவு கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேல 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மாவுல எல்லா சைடும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மினிமம் 1 மணி நேரமாவது இந்த மாவு நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம மைதா மாவுல செய்யறதுனால நல்லா மாவு ஊறிருந்தாதான் நம்ம நல்லா போலி தேய்ச்சி இழுக்கும் போது நல்லா சாஃப்டா ஊறும். இல்லைனா வந்து நமக்கு போலி வந்து அவ்வளோக்கா சாஃப்டா இல்லாம கொஞ்சம் ஹார்டா மாறிடும்.
இப்ப போலியோட மாவு ஊறுற அந்த 1 மணி நேரத்துல நம்ம ஏற்கனவே உள்ள வைக்கிற அந்த பூர்ணம் செஞ்சோம்ல அதை நல்லா ஆறி நல்லா கெட்டியா வந்துருச்சு. இந்த மாதிரி பூர்ணம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து உள்ளுக்குள்ள போலிக்குள்ள வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா வெளியில வராது. ஆறுறதுக்கு முன்னாடி சூடா செஞ்சோம்னா அப்படியே பிசு பிசுன்னு மாவோட ஒட்டிரும். இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ போலிக்கு வெளியில வைக்கிற அந்த மேல் மாவும் ரெடி ஆயிருச்சு, உள்ள வைக்கிற பூர்ணமும் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம போலி தேய்ச்சிடலாம். இப்ப போலி தேய்க்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி கட்டையில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சப்பாத்தி கட்டை ஃபுல்லா எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும் போது நம்மளோட போலி வந்து அந்த சப்பாத்தி கட்டையில ஒட்டாம வரும். இப்ப மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்ட பால் ஷேப்ல எடுத்து நல்லா சப்பாத்தி தேய்ப்போம்ல அதே மாதிரி நம்ம இதையும் தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு போலி என்ன சைஸ்ல வேணுமோ அந்த ஷேப்புக்கு அந்த சைஸுக்கு நீங்க இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இழுத்து தேய்க்க ஈஸியா இருக்கும். இப்ப போலிக்கு மேல் மாவு தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன்ல தேவையான அளவுக்கு பூர்ணத்தை எடுத்து நல்லா நடுவுல வச்சு அந்த சைட்ல இருக்க மாவெல்லாம் நல்லா வந்து மடிச்சு மறுபடியும் ஒரு பால் ஷேப்புக்கு செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே அந்த போலிய நல்லா சாஃப்டா தேய்ங்க. உங்களுக்கு கையில வந்து மாவு ஒட்டுறமா இருந்தா லைட்டா எண்ணெய் தொட்டு தொட்டு தடவணும் அப்படின்னம்னா மாவு வந்து அந்த சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டாது கையிலையும் ஒட்டாது, நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப ஓரளவுக்கு போலிய ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சாச்சு. இப்ப இத தோசைக்கல்ல போட்டு நல்லா சுட்டு எடுத்துடலாம். இப்ப தோசைக்கல்ல நல்லா சூடாயிருச்சு, அடுப்ப வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம தேய்ச்ச அந்த போலிய தோசைக்கல்ல சேர்த்து கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நெய் சேர்த்து சேர்த்து நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான டேஸ்டியான நமக்கு நெய் போலி நல்லா கம கமனு நெய் வாசனையோட நல்லா சூப்பரா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டு ஸ்பெஷல் நெய் போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.